வணக்கம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் இந்த வேளையிலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை அம்பாள் அருளோடு தொடங்குகின்றோம். அண்மைய காலமாக இந்த கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமாக எல்லாராலும் விரும்பி தேடி அணியக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இதனுடைய பூர்வீகம் என்ன, எங்கே இருந்து இது தோன்றியது, இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் இன்றைக்கே பார்க்க இருக்கின்றோம். இந்த கருங்காலி முதல்ல தோன்றியது நமக்கு தெரிந்த வரைக்கும், இந்த பதிவுகளில் புலனங்களில் படித்த வரைக்கும், சிம்பு முருகன் கோயில், அதாவது சிம்பு முருகன் கோயில் அப்படின்னு சொல்கிறது திண்டுக்கல்லில் ராமாவரம் போகர் ஊரில் அது தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அங்கே தான் இந்த பாதாள முருகன் அப்படின்னா 16 அடி ஆழத்தில் அந்த முருகன் சிலை இருக்கிறது, சின்ன முருகன் சிலை. அங்கே இருந்து தான் இது வெளியே வந்திருக்கிறது. இடியினாலும் மின்னலனாலும் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தன்னுள்ளே தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இந்த கருங்காலிக்கு இருக்கிறது. இதுக்கு நிறைய நியமங்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம்மளுடைய சாஸ்திரங்களில். இது வந்து எப்போதும் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது குலதெய்வங்களுக்கு இந்த மாதிரி மாலையாக அணிவிக்கலாம். அதுலேயும் இந்த மாலைகளை இந்த மாதிரி வெள்ளியில் கட்டி அணிவிக்கிறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அணிகிற மாலை கூட வெள்ளியில் கட்டி அணிந்தால் 1 to 10 times பலன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த கருங்காலிக்கு வந்து பிரபஞ்ச சக்திகளை ஈர்ப்பு செய்யக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கிறது. அந்த பிரபஞ்ச நகர்வுகளோடு இது சேர்ந்து நகரக்கூடியது, அது ஒரு தன்மை இருக்கிறது, இதில் ஒரு ஒரு காந்த ஆற்றல் இருக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அண்மைய காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள்லேருந்து முன்னணி நடிகர்கள், அரசியல்வாதிகள், வணிகர்கள், பெருமக்கள் எல்லாருமே இதை வந்து விரும்பி தேடி அணிகிறார்கள். இந்த வெளியில் காட்டுறதுன்னா அந்த மாதிரி மாலையாக இருக்கும். இது வந்து இந்த 6 mm அப்படின்னு சொல்லுவாங்க, சின்னதாக கட்டக்கூடியது, அந்த மாதிரி கூட கட்டி கிடைக்கின்றது. நீங்கள் வந்து பார்த்து அதை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இந்த மாலைக்கு வேறு என்னதான், திருஷ்டினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், நீண்ட நாளாக சில விஷயங்கள் தடையாக போகிறது, நம்மளுடைய குலதெய்வ வழிபாடில் நமக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்துக்கும் இது ஒரு சிறந்த நிவாரணியாக செயல்படுகிறது. அதனுடைய வழிபா இந்த கருங்காலி மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறது, இது வெள்ளி கட்டாமல் இருக்கிறது. நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு இனிமேல் ஒரு துர்கை அம்மனை வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாலை வந்து சாத்துறது நல்லது, நாமும் அணிந்து கொள்வது இது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. அல்லது பிரேஸ்லெட்டுகளாக கையிலே அணிந்து கொள்ளலாம் இந்த கருங்காலி மாலைகளை. போதிய அளவுக்கு நம்மளிடத்துல கையிருப்பு இருக்கிறதா தான் இந்த வெள்ளியில கட்டப்பட்டு இருக்கக்கூடியது இப்போ போதிய அளவுக்கு இருக்கிறது நம்ம இடத்துல. யாருக்கு தேவையாக இருந்தாலும் நீங்கள் அபூர்வாசனுடைய வாட்ஸ்அப் எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அபூர்வாஸ் வாட்ஸ்அப் எண்கள் இந்த பதிவெளியே கிளிய வரும், நீங்கள் அதை பார்த்து அதை பெற்றுக்கொள்ளலாம். இது இந்த கருங்காலி மாலையை பற்றின விஷயங்கள். இதை தாண்டி இந்த கருங்காலிக்கு வந்து நிறைய வரலாறுகள் இருக்கிறது, நிறைய அமானுஷ்ய சக்திகள் இருக்கலாம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நாங்கள் ஹோமம் செய்யக்கூடிய வேலையில் கருங்காலி கட்டைகளே, பெரிய பெரிய கட்டைகளே அந்த ஹோமத்தில் இடுவோம். அப்போது இதனுடைய பலன்கள்லாம் இந்த அளவுக்கு ஒரு சக்தி மிக்கது, இது ஒரு வீரியமிக்க ஒரு பொருள் அப்படின்றத நம்ம அறிந்துமே அதை அப்போ நம்ம அறிந்திருக்க கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறதுனால நிறைய பதிவுகளை புலனங்களை படிக்கக்கூடிய வேலையில் இந்த மாலைக்கு, இந்த கருங்காலிக்கு வந்து அப்படி அமானுஷ்ய சக்தி இருக்குது. இந்த கருங்காலியில் செய்யக்கூடிய வேல், இந்த மாதிரி வேல், இந்த மாதிரி சூலங்கள், இதெல்லாம் கூட வீடுகளில் இதை நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம இதை வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி வைக்கலாம், குலதெய்வம் இருக்குன்னா குலதெய்வத்துக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துர்கையம்மன், துர்கையம்மனுக்கு வந்து கருங்காலியில் உள்ள மாலை தான் நம்ம சாத்தியிருக்கின்றோம். வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு வந்து நம்ம சாதாரணமாக அதை வச்சு நாங்கள் பரிவர்த்தனை பண்ணுறோம் அப்படின்றத விட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் இந்த கருங்காலி மாலைகளுக்கு விசேஷமாக இந்த மாதிரி விசேஷ பூஜைகள் நடக்கும். துர்கா பூஜையோடு சேர்ந்து காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் துர்கை அம்மனுக்கு செய்யக்கூடிய பூஜையோடு இந்த கருங்காலி மாலைகளுக்கும் பூஜித்து தான் அது வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த கருங்காலி மாலைகள் அப்படின்றது ரொம்ப ஒரு கவனமாக
அதில் எதுவும் சிதிலம் இல்லாமல் அது உண்மையானது தானா அப்படின்றத உறுதி செய்து தான் வந்து அதை நம்ம கட்டுறோம். ஏன்னா அண்மைய காலமாக இந்த வியாபார நோக்கத்திற்காக நிறைய இடங்களில் சாதாரண கட்டைகளை எடுத்து அது மேலே கருப்பு பூச்சிகளை பூசி வர்ணங்களை பூசி இது கருங்காலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அபூர்வாஸ் நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலிகளை நம்ம விற்கக்கூடிய இந்த பொருளை உடைத்தே நாங்கள் வச்சுருக்கிறோம். நீங்கள் ஒரு புரிய அளவுக்கு நீங்கள் ரெண்டம்மா ஒவ்வொரு மாலையிலும் அங்கங்கே ஒரு மாலையிலேருந்து தேடி ஒரு மணியில் எடுத்து நம்ம உடைத்து இதுக்கு உண்மையான கருங்காலி எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். உண்மையான கருங்காலி உடைத்தாலும் உள்ளேயும் கருப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்மையான கருங்காலிகளுக்கு நல்ல வீரியமான பலன்கள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் தோஷம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சில வேலைகளில். இப்போ குலதெய்வ தோஷம், பிதிர் தோஷம், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மாலைகள் இந்த பொருளை அணியிறது வந்து ஒரு விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் நீ எங்களோட பதிவுகளில் ஒரு கட்டுரையை நாங்கள் கொடுக்குறோம். இந்த கருங்காலியை பற்றின விவரங்கள், அது தோன்றியது, அதனுடைய வரலாறு, இந்த செம்பு முருகன் கோயிலில் அது எப்படி இருந்துச்சு, அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள், அங்கே என்ன செய்கிறார்கள், அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியினுடைய தன்மை என்ன, அதுக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறது, அதனுடைய வீரியம் என்ன அப்படின்றத நல்ல முழுக்க முழுக்க விளக்கி ஒரு கட்டுரையாகவே நாங்கள் அந்த பதிவில் எடுக்கின்றோம். ஓய்வு இருக்கக்கூடிய வேலையில் இதை படிங்க. படிக்கிறதோடு மட்டும் இல்லைங்க, படிக்கிறதுல பிடித்ததை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேலையில் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நாம் படித்து நம்மோட இருக்கிறத விட மற்றவங்களுக்கு நாலு பேருக்கு சொன்னோம்னா இப்படியெல்லாம் நம்மளுடைய வழிபாடுகளில் ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் இருந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம நினைத்து பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் இப்போ ருத்ராட்சம்லாம் நம்ம வந்து அதெல்லாம் சாமியாருங்க அணியிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை, அது எல்லாரும் அணியலாம் அப்படின்றத தேவி பாகவதம், ருத்ராட்ச ஜபாலம் விஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம், இதெல்லாம் திருவிளையாடல் புராணம், அதெல்லாம் பற்றி அந்த ருத்ராட்சத்தை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா அது எல்லாரும் அணியலாம் அப்படின்றது தான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாமெல்லாம் வந்து அந்த இந்த மாதிரியான பொருள்கள் அணிவதிலேருந்து தவிர்க்கப்பட்டோம், மறந்தடிக்கப்பட்டோம், இது நம்மளுக்கு இல்லை அப்படின்றது நம்ம வந்து ஒதுக்கப்பட்டோம் அப்படின்னு தான் உண்மை. ஆனால் இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பன்றது ரொம்ப விலாவாரியாக வளர்ந்துருக்குது. அதனால் யாரையும் யாரையும் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்காது. எப்படியும் படித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா அந்த பொருளினுடைய தன்மை என்னன்றதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலைகளோடு ஒருமுக ருத்ராட்சத்தையும் சேர்த்து கட்டியிருக்கு. இந்த ஒருமுக ருத்ராட்சத்தினுடைய பலன் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அது எல்லாரும் அணியலாம், படிக்கக்கூடிய மாணவர்கள்லேருந்து பேராசிரியர்கள் வரைக்கும் மருத்துவர்கள் வரைக்கும் அணியலாம். ஒருமுக ருத்ராட்சம் கருங்காலியில் மாலையில் கோர்த்து கட்டப்பட்டு வெள்ளியில் சுத்தமான வெள்ளியில் கட்டப்பட்டது. இது இருக்கிறதா அப்படின்னா நிறைய இருக்குதுங்க, மனத்தில் நூற்றுக்கணக்கான மாலைகள் இருக்கிறது. நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அபூர்வாஸ் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். 32 எண் கொண்ட கடைக்கு நீங்கள் வரலாம். இந்த கோயில் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலைகளுக்குன்னு தனியாகவே ஒரு பகுதியை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வாருங்கள், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கருங்காலி மாலை மட்டும் இல்லை, நீங்கள் பாருங்கள் விஷ்ணு துர்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விக்கிரகம் தங்கமெல்லாம் பூசப்பட்டது. அந்த விஷ்ணு வந்து வலது கை பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரம் இருக்கும். ஒரு பெண் தெய்வத்துக்கு வந்து கையில் சுதர்சன சக்கரம் இருக்கிறது விஷ்ணு துர்கைக்கு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணு துர்கை அம்மா வந்து இந்த எரும தலை மேலே தான் நிற்கிறாங்க. மரணத்தை வென்று மனிதனை காப்பாற்றக்கூடியது இந்த விஷ்ணு துர்கைன்னுவாங்க. யாருக்கு ராகு திசை போது நடக்கிறது, யாருக்கு சர்ப்ப தோஷம் இருக்கிறது, ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், கலஸ்தர தோஷம், திருமண தடைகள், அல்லது உங்களுக்கு ஆயுஷ தோஷம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுன்னா ஒரு தாய்க்கு நிகரான ஒரு வழிபாடு தான் இந்த விஷ்ணு துர்கை. இந்த விஷ்ணு துர்கைக்கு மிக எளிய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துளசி சாட்சி வழிபாடு பண்ணுறது. என்ன கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்கும், செவ்வாய்க்கிழமையில பண்ணலாம், வெள்ளிக்கிழமையில பண்ணலாம், அல்லது புதன்கிழமையில கூட விஷ்ணு துர்கையை வழிபாடு பண்ணலாம். சிறந்த பலன் நிச்சயமாக இருக்கும். இந்த விஷ்ணு துர்கை வழிபாடு செய்த நிறைய வாடிக்கையாளர்களை நான் சந்தித்த பொழுது இதை கொண்டு வீட்டில் வைத்ததுலேருந்து ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, ஒரு தெய்வ சாநித்தியம் வீட்டில் இருக்கிறது எங்களால் உணர முடிகிறது அப்படின்னு கூறியிருக்கிறார்கள்.
எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் சரியாக இருக்காது. எல்லாரும் இந்த மாதிரி பெருசாக வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. மிகப்பெரிய சிலைகள்லாம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண முடியாது. ஆக கூடுதலாக இந்த 9 அங்கலத்துக்குள்ளே இருந்தால் சரியாக இருக்கும். மிக சிறிய அளவில் நீங்கள் பார்க்கணும்னா கூட பாருங்கள், இந்த விஷ்ணு துர்க்கை சிலை சின்னது. அந்த சிறிய விக்கிரகத்துக்கும் கருங்காலியில் ஒரு மாலை செய்து, வெள்ளியில் கட்டினா கருங்காலி மாலையை செய்து அணிந்திருக்கிறோம், அணிவிச்சிருக்கிறோம். இதை படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகம். அதாவது சில குழந்தைகள்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வழிபாடாக அது நேரம் இருக்கிறப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. அந்த தாத்பரியமாக, அந்த பாரம்பரியமாக அந்த வழிபாடுகள்லாம் ஒரு கவனம் இருந்தால் தான் குழந்தைகள் வாழ்க்கையில் தெய்வ நம்பிக்கையோடு இருக்க முடியும். தெய்வ நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் வாழ்க்கையில் தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒன்றாதான் ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் நாமாக இருப்போம். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த வழிபாடுகள் என்பது ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் எப்போதுமே வந்து ஒரு 2 வரி இருக்கும், இஃப் யூ ஹவ் டைம் டு ப்ரே த காட் ஹஸ் டைம் டு லிசன். உங்களுக்கு வழிபடுவதற்கு, நீங்கள் வழிபடுவதற்கு தயாராக இருந்தால் அதை கேட்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறார். இஃப் யூ ஹவ் டைம் டு ப்ரே த காட் ஹஸ் டைம் டு லிசன். அப்படி நம்மளுக்கு சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் கேட்கலாம், இந்த மாலையை நான் அணிஞ்சிருக்கேங்க, இரவு நேரத்தில் இதை அப்படியே போட்டுக்கொண்டே படுக்கிறதா, அணிந்து கொண்டே படுக்கிறதா? அப்படி இல்லைங்க. மிக சிறந்த ஒரு வழி உங்களுக்கு நான் சொல்லணும்னா, பிரமிடுக்குள்ள நீங்கள் ஒரு சின்ன பிரமிடோ அல்லது பெரிய பிரமிடோ வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிரமிடை வந்து நீங்கள் பிரமிடுகளுக்கு உள்ளே இந்த மாலையை வைக்கலாம். நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய மோதிரங்கள் எதுவாக இருந்தாலும் பாருங்க, இது ஒரு சின்ன பிரமிடு தான். இந்த பிரமிடுக்குள்ள சிறி சக்கரம் இருக்கிறது. நீங்க இந்த மாலையை வாங்குறீங்க, இந்த மாலையை இந்த பிரமிடுக்குள்ள வைத்து இதை மூடி வைத்திருங்க. இந்த மாலையினுடைய சக்தி வந்து நிச்சயமாக பல மடங்கு அதிகரிக்கும். இதே தத்துவம் தான் நீங்கள் அணியக்கூடிய மோதிரம். நீங்கள் அணிஞ்சிருக்கீங்க ராசிக்கல் மோதிரம், எங்கே வைக்கிறது அப்படின்னு நீங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஒரு சின்ன பிரமிடாவது வாங்குங்க. இந்த பிரமிட் வாங்கி அதன் உள்ளே வைங்க. பிரமிட், ஃபயர் மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான். அப்படின்னா அந்த மத்திம ஸ்தானத்தில் சக்திகள் அதிகமாக இருக்கும். பிரபஞ்ச சக்திகளை ஈர்ப்பு செய்து இந்த பொருளுக்கு வீரியத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த பிரமிடுகளுக்கு இருக்குது. அப்படின்னா பிரமிடுகளுக்குள்ள இதை வைக்கலாம் இந்த மாலையை. அது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அதை எண்ணிக்கை மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு கூட இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். கழுத்தில் இந்த மாதிரி நீங்கள் மாலையாக அணிந்து கொள்வதற்கு அதை உபயோகப்படுத்தலாம். பிரமிடுகளில் வைக்கலாம். இந்த பிரமிடுகளில் இந்த 2 தன்மை இருக்குது, 2 அளவு இருக்குது. ஒன்று மிகப்பெரிய அளவு, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அதீதமான ஆற்றலை கொண்டது பெரிய பிரமிடு. ஏறக்குறைய 9 அங்கலத்துக்கு 9 அங்கலம் இருக்கிறது. இது தங்கமலாம், 24 கேரட் தங்கமலாம் பூசப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் தங்கமலாம் பூசப்பட்டது. இது சிறிய அளவுக்கு நீங்கள் ஒரு இந்த மாதிரி சின்ன மாலை வைக்கிறதுக்கு, மோதிரங்கள் வைப்பதுக்கு, அல்லைன்னா நீங்கள் வாங்குறீங்களா ப்ரேஸ்லெட்டு, இந்த சிட்ரின் ப்ரேஸ்லெட், தொப்பைஸ் ப்ரேஸ்லெட்டுகள், எமித்திஸ் ப்ரேஸ்லெட்டுகள், அதெல்லாம் இந்த மாதிரி பிரமிடுகளுக்குள்ளே வைங்க. நீங்கள் அணியக்கூடிய வஸ்துக்கள், சுதர்சன தாயத்து வாங்குறீங்க, ரட்சிகள் வாங்குறீங்க, இந்த மாதிரி ரட்சிகளை வாங்கினீங்கன்னா அந்த ரட்சிகளை கூட இரவு நேரத்தில் அணிந்து கொண்டு படுக்கிறது இல்லை. அதை இந்த மாதிரி கழட்டி நீங்கள் ஒரு பிரமிடுகளுக்கு வச்சிங்கன்னா அதனுடைய சக்தி வந்து குறையாமல் இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.